கோவிலினை புதுமை செய்த மன்னவா வீரனே தலைவனே நாள் கிளர்ந்துள்ளோம் ஸ்ரீ டிவி சகோதரர்களுக்கு என்னுடைய பணிவான நமஸ்காரங்கள் நான் இருபத்தோரு வயது இளைஞனாக இருக்கும்போது என்னுடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திய மகான் நம் அனைவராலும் கோபால்ஜி என்று அன்போடு அழைக்கப்படும் மரியாதைக்குரிய ராமகோபாலன்ஜி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதிலே முத்தியால்பேட் பேட் ஷாக்காவிலே நான் ஒரு சேவகனாக சங்கப்பணியிலே இணைத்து அப்போது எங்கள் சாகா சார்பாக அந்த பகுதியிலே இருந்த பிரச்சார காரியகர்த்தர்கள் திரு பீஷ்மாஜி மதுக்குமார் அருள் பிரகாஷ் வெங்கட்ராவ் கணேஷ்ஜி போன்றவர்கள் தொடர்பு ஏற்பட்ட காரணத்தினாலே காரியாலயத்தில் சங்க வேலையில் ஈடுபடக்கூடிய சில காரியக்களை தேர்வு செய்து அவர்களுக்காக ஒரு பைடக் ஏற்பாடாகியிருந்தது அந்த பைடெக்கிற்கு நானும் கலந்து கொண்டேன் அது திரு கோபால்ஜி அவர்களாலே எடுக்கப்பட்ட பைடக் அதுதான் எனக்கு உண்மையிலேயே என்னுடைய சங்க வாழ்க்கையுடைய திருப்பமாக அமைந்தது கோபால்ஜி அவர்கள் எங்களை எல்லாம் பார்த்து ஒரு இருபது பேர் இருக்கலாம் ஒரு கேள்வி கேட்டார் யாருக்கெல்லாம் தினசரி பத்திரிகை படிக்கக்கூடிய வழக்கம் இருக்கிறது என்று கேட்டார் சில பேர் கை தூக்கினோம் அதில் நானும் ஒருவன் அப்போ அவர் கேட்டார் இன்றைய பத்திரிகையில் உங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சி தந்த செய்தி என்ன என்று கேட்டார் அப்போது அன்றைய பத்திரிகையில் இருந்த சில நல்ல செய்திகளை பகிர்ந்து கொண்டோம் அதற்கு பிறகு அடுத்த கேள்வி கேட்டார் இந்த பத்திரிகையில் இன்றைய பத்திரிகையில் உங்கள் மனதை மிகவும் பாதித்த வருத்தமடையை செய்த ஏதாவது செய்ய வேண்டும் என்று தோன்றக்கூடிய ஏதாவது ஒரு செய்தியை சொல்லணும்னு சொன்னார் அன்றைய செய்தியிலே இருந்த இருந்த சில துயரமான சில தகவல்களை பகிர்ந்து கொண்டோம் அப்போ அவர் கேட்டார் இதையெல்லாம் மாற்ற வேண்டாமா நாடு இந்த மாதிரி மோசமாக போயிருக்க இதெல்லாம் சரி செய்ய வேண்டாமா என்ற ஒரு கேள்வியை முன்வைத்து அதை தொடர்ந்து ஒரு இன்னொரு கேள்வியும் கேட்டார் உங்கள் அப்பா பேர் என்ன உங்கள் தாத்தா பேர் என்ன தாத்தாவோட அப்பா பேர் என்ன இப்படி வரிசையாக கேட்டார் சில பேரால் ஒரு மூன்று நான்கு தலைமுறை சொல்ல முடிந்தது அதன் பிறகு சொல்ல முடியல தொடர்ச்சியாக அந்த பைடெக்கில் அவர் கேட்டார் நமக்கு விவேகானந்தரை தெரியும் மகாத்மா காந்தியே தெரியும் இந்த மாதிரி பெரிய பெரியவர்கள்லாம் நமக்கு தெரியும் அவங்கெல்லாம் நமக்கு என்ன சொந்தமா இல்லை ஆனால் அவங்களெல்லாம் நாம் போற்றுகிறோம் பாராட்டுகிறோம் எதனால் அப்படின்னு கேட்டார் அப்போ நாம் ஒவ்வொருத்தர் ஒரு கருத்து சொன்னோம் அதனாலே இந்த நாட்டில் எந்த விஷயங்கள்லாம் நம்மளை ரொம்ப பாதிக்கிறதோ வருத்தமனை செய்கிறதோ அதையெல்லாம் மாற்ற வேண்டும் என்பதற்காக இவர்கள் எல்லாம் உழைத்தார்கள் இந்த நாட்டிற்காக உழைத்தார்கள் இந்த சமுதாயத்திற்காக உழைத்தார்கள் ஆகையினாலே அவரை எல்லாம் நாம் ஞாபகம் வைத்து கொண்டிருக்கின்றோம் அதே போல நாமும் கூட இந்த சமுதாயத்துக்காக இந்த நாட்டிற்காக நாம் எல்லாரும் பாடுபண்ணோம் வேலை செய்யணும்னு அன்னைக்கு சொன்னார் சொன்னது மட்டுமல்ல அப்போது இன்னொரு கேள்வியும் கேட்டால் யாரெல்லாம் இந்த விஷயத்தில் ஈடுபட விரும்புகிறீர்கள் முழு நேரமாக இந்த பணியாற்ற வேண்டும் என்று விரும்புகிறீர்கள் என்று கேட்டார் அப்போது கை தூக்கியதில் நானும் ஒருத்தன் அப்படிதான் என்னுடைய வாழ்க்கையிலே முதல் முறையாக கோபால்ஜி மூலமாக ஒரு பிரச்சாரக்காக வர வேண்டும் நாட்டிற்காக வேலை செய்ய வேண்டும் என்ற அந்த பாதையானது திறக்கப்பட்டது கோபால்ஜியை அதற்கு முன்னாடி கூட நான் சந்தித்தேன் ஆனால் அது ஒரு பொது நிகழ்ச்சி ஒரு ஞாயிற்றுக்கிழமை பாரதத்துடைய பிரிவினை வரலாறு அதை பற்றி அப்போது பிராந்த பிரச்சாரக்காக இருந்த மாணவிய சூரியநாராயணராவ் அவர்கள் சவுகார்பேட்டையில் ஒரு நிகழ்ச்சி இருந்தது அதற்கே என்னை கூப்பிட்டிருந்தார்கள் ஆனால் அந்த நிகழ்ச்சியிலே என்னால் கலந்து கொள்ள முடியவில்லை அப்போது அந்த பகுதியிலே காரியமாக இருந்த மதுக்குமார் அவர்கள் உடனே வீட்டுக்கு வந்துட்டார் திங்கட்கிழமை காலையில் நீங்கள் வரேன்னு சொன்னீங்க ஏன் வரலன்னு கேட்டார் இந்த மாதிரி மறந்துட்டேன் அப்படின்னு சொன்னேன் பரவாயில்ல வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை இன்னொரு நிகழ்ச்சி இருக்குது ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு வரைக்கும் நூறு ஆண்டுகள் இந்த நாட்டிலே சுதந்திர போராட்டத்திற்காக என்னெல்லாம் நடந்தது என்பதை பற்றி கோபால்ஜி அவர்களுடைய நிகழ்ச்சி அவர் சக பிராந்த பிரச்சாரக்காக இருக்கிறார் இங்கே வந்து கலந்துக்கணும்னு சொன்னார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது என்ற நினைவு எனக்கு அப்போது அந்த நிகழ்ச்சியிலே நானும் கலந்து கொண்டேன் ஏன்னா முதல் நிகழ்ச்சியை தவறவிட்ட காரணத்தினாலே இந்த நிகழ்ச்சியை வெகுவும் குறிப்பாக இருந்து கலந்து கொண்டேன் காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் நிகழ்ச்சி இருந்தது அதிலே கோபால்ஜி அவர்கள் ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா ஒரு ஒரு சுதந்திர போராட்ட வீரர்களுடைய வரலாற்றையும் மிக அழகான முறையிலே உணர்ச்சி மயமாக எடுத்து சொன்னார் சொன்ன பிறகு அந்த நிகழ்ச்சி உள்ளே கடைசி நிறைவு நிகழ்ச்சி அதில் கோபால்ஜி அப்போ தான் வெளிப்படையாக வெளியில் ஒரு விஷயத்தை சொல்கிறார் நாம் ஒரு இயக்கத்தை ஆரம்பிக்கப் போகிறோம் அந்த இயக்கத்தில் பேர் வந்து இந்து முன்னணி அந்த இயக்கமானது இந்துக்களுக்காக வாதாட போராட பரிந்து பேச வேலை செய்ய போகிறோம் ஆனால் இந்த வேலை செய்கிறதுக்கு ரொம்ப துணிச்சல் வேணும் தைரியம் வேணும் ரோட்டில் இறங்கி போராடணும் ஜெயிலுக்கு போனோம் இதெல்லாம் யாரால் முடியும் வாழ்க்கையே பணம் வைக்கணும் முடியுமா அந்த மாதிரி எத்தனை பேர் தயாராக இருக்கீங்க கை தூக்குங்கன்னு கேட்டார் ஒரு உயரமான நபர் டக்குன்னு எழுந்து கையை தூக்குனார் அவர்தான் சு சிதம்பரம் இந்து முன்னுடைய முதல் இருந்து அவருடைய வாழ் அவருடைய வாழ்க்கை முடியும் வரை அவர் தொடர்ந்து தன்னுடைய வாழ்க்கை முழுவதும் அந்த லட்சியத்திற்காகவும் இந்த கொள்கைக்காகவும் தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தவர் அந்த சு சிதம்பரம் அவர்கள்